9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Deepak, Monica, Happy, Yara help pannunga, Yara help pannunga, Happy, Monica, sikram vaanga, Monica. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எங்க இருக்க? என்னாச்சு ஜானி, எதுக்கு கத்துற? எனக்கு பாரு. நாங்க சீடில இருந்து வந்திருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகே, எனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் யாரு? எனக்கு எப்படி அடிபடுச்சு? இந்த கேள்விதான் நாங்க உங்ககிட்ட கேட்கலாம் இருந்தோம். உங்களுக்கு எப்படி இப்படி அடிபடுச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எதுவுமே ஞாபகம் இல்ல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதுவும் எனக்கு தெரியல. என்ன? சரி, இப்போ உங்க கையில குண்டு பட்டிருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு உங்க பேராவது ஞாபகம் இருக்குல்ல? பேரா? பேர் இல்ல. என் பேர் என்ன? எனக்கு எதுவுமே தெரியல. நான் யாரு? நான் எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, எதுவுமே எனக்கு தெரியல. சார், இவங்க மயக்கமாயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் ஏன் இன்னும் வராம இருக்கு? சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க கையில லைட்டா தான் குண்டு பட்டிருக்கு, அப்புறம் எப்படி இவ்வளவு ரத்தம் வந்துச்சு? ஆமா சார், இவ கையில இருக்கிற காயம் ரொம்ப ஆழமாலாம் இல்ல. இங்க ஏதோ சரியில்லை. இந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல அனுப்பினதுக்கு அப்புறம் இந்த ஏரியா முழுக்க நல்லா செக் பண்ணலாம். கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். சலங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா சீக்கிரம் சொல்லிட்டு, நான் இல்லனா இங்க இருந்து போய்டுவேன், எனக்கு டைம் இல்ல. எப்ப பாரு உள்ள வரும்போது இதே டயலாக சொல்றதையே வழக்கமா வச்சிருக்கீங்களே பாஸ். இந்த வேலைக்கெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் டைம் தேவைப்படும். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சோ, அவ உடம்புல இருந்து எங்களுக்கு இந்த சின்ன சின்ன கண்ணாடி துண்டுங்க கிடைச்சிருக்கு. இந்த கண்ணாடி துண்டுங்க ஜன்னல் இல்லனா டேபிள் தான் இருக்கணும். ஜன்னல் இல்லனா டேபிளோட கண்ணாடி பீசஸா? அப்படினா அவள ரூம்க்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ள தாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரூம்ல அந்த பொண்ணு தனியா இல்ல பாஸ், அவ கூட இன்னும் மூணு பேர் இருந்திருக்காங்க. இத நீங்க எப்படி சொல்றீங்க சாலுங்கே சார்? ஏன்னா எனக்கு அவளோட ட்ரெஸ்லயும் உடம்புலயும் மூணு பேரோட வேற வேற பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. சார், ஒருவேளை அந்த பொண்ணே மூணு பேரையும் கொலை பண்ணிருக்கலாம்ல? இல்ல, ஒருவேளை சச்சின், இவ கூட இருந்த அந்த மூணு பேரை வேற யாராவது தாக்கி இருக்கலாம்ல?
ஆனா இந்த பொண்ணு யாராயிருப்பா? இவ கூட இருந்த அந்த மூணு பேர் யாராயிருப்பாங்க? அத கண்டுபிடிச்சே ஆகணும். சச்சின், அந்த பொண்ண பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், அந்த பொண்ண பத்தி இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா டாக்டர்ஸ் அவளுக்கு அம்னீஷியா நோய் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அம்னீஷியா இருக்கா? அவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா? இந்த அம்னீஷியா வர அளவுக்கு அவ தலையில அந்த அளவுக்கு அடிபட்ட மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி சச்சின்? சார், டாக்டர்ஸ் அதிர்ச்சினால தான் அவ நினைவை இழந்துட்டான்னு சொல்றாங்க. சார், இந்த பொண்ணு நம்ம கிட்ட எதுவும் சொல்லலனா நம்மளால எப்படி அவளுக்கு உதவ முடியும்? ஃப்ரெடி, அந்த பொண்ணுடைய உடம்புல மூணு பேருடைய ரத்தம் கிடைச்சிருக்கு. அந்த ரத்தத்தை வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல? பட் சார், நான் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம கிட்ட அவங்க மூணு பேரோட ரெக்கார்டும் இல்ல. என்ன ரெக்கார்டு இல்லையா? எப்படியாவது இந்த பொண்ணு யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அவ கூட இருந்த அந்த மூணு பேரும் ஏதாவது ஆபத்துல மாட்டிருக்கலாம்ல. சார், அந்த பொண்ணு கிடைச்ச அந்த ஏரியாவிலையும் நாங்க நல்லா தீவிரமா விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா அங்க யாரும் அவளை தெரியாதுன்னு சொல்றாங்க. யாருமே தெரியலன்னு சொல்றாங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இந்த பொண்ணுடைய போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விடாம அனுப்புங்க. கண்டிப்பா வேற ஒரு இடத்துல தான் இந்த பொண்ணுக்கு தாக்குதல் நடந்திருக்கும். அவ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பா. ஆனா சார், இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கான்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃப்ரெடி, இந்த பொண்ணு நமக்கு எங்க கிடைச்சாலோ அந்த ஏரியாவோட ஃபுல் மேப் எனக்கு வேணும். அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சது இந்த இடத்துல. எஸ், இந்த காட்டுக்குள்ள. கரெக்டா? இந்த காட்டோட இடது பக்கத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு, அதாவது ஃபேக்டரிஸ். வலது பக்கத்துல ஹவுசஸ் இருக்கு. அப்புறம் இந்த மேற்கு பக்கத்துல கமர்ஷியல் ஏரியா, அதாவது மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஃபுல் ஏரியாவுடைய ஒவ்வொரு இடத்தையும் போட்டோஸ் எடுங்க. ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏரியாவுடைய எல்லா போட்டோகிராஃப்ஸையும் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுங்க. கண்டிப்பா இதை பார்க்கும்போது அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வரும். நர்ஸ், இந்த ரெண்டு டேப்லெட்டை கொடுங்க. அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த ரெண்டு டேப்லெட்டை கொடுங்க, சரியா? ஓகே டாக்டர். ஆ, அப்புறம் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பிபி செக் பண்ணணும், புரியுதா? ஓகே சார். இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? இவங்க கிட்ட நாங்கள் பேசலாமா? இவங்க கிட்ட பேசலாம். ஆனால் இன்னும் இவங்க மனநிலை கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. இவங்க கிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்டு இவங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிடும். இல்லை இல்லை, நாங்கள் பொறுமையாக தான் பேசுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இது உங்களுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் டிவி ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா? எதுவுமே ஞாபகம் வரல. ஞாபகம் இல்ல. நான் யாரு? என் பேர் என்ன? நீங்க நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, எல்லாமே ஞாபகம் வந்துடும், சரியா? ப்ளீஸ் அழாதீங்க. இங்க பாருங்க, இப்ப நாங்க சில போட்டோஸ் உங்களுக்கு காட்டுவோம். அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லுங்க. ஓகே. நிகில் சார், இதோ இந்த போட்டோ பாருங்க. நிக்கில், ஒரு நிமிஷம் அந்த பலாரா ரோட் போட்டோவை திரும்ப ஒரு வாட்டி காட்டு. இந்த போட்டோவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஆனா இந்த போட்டோவை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு. பலாரா ரோட். சரி,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் திரும்ப வந்து உங்களை பார்க்குறோம், சரியா? தேங்க்யூ வெரி மச். பலாரா ரோடுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஃபோட்டோ பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிட்டா. ஆ தயா, பல்லாரா ஸ்ட்ரீட் இதுதான். இந்த இடத்தோட ஃபோட்டோவை பார்த்து தான் அந்த பொண்ணு பயந்துருக்கா. இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த பொண்ணை யாருக்காவது தெரியலாம்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இந்த பொண்ணை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்ததில்லை. இந்த பொண்ணை இங்கே பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? தெரியாதுங்க. எனக்கு தெரியலங்க. இல்லை மேடம், நான் பார்த்ததில்லை. சார், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டோம், ஆனால் இந்த பொண்ணு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க சார். சார், நானும் விசாரித்து பார்த்துட்டேன். அப்படின்னா இந்த பொண்ணு இந்த ஏரியாவை சேர்ந்த வகையில் இல்லைன்னா நிச்சயமாக அவளை யாராவது தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்தோட ஃபோட்டோவை பார்த்து தான் அவள் எதுக்காக பயந்தா? அப்படி இந்த இடத்துல என்ன இருக்குது சார்? ஒருவேளை இந்த இடத்துக்கு பக்கத்தில் யாரையாவது கொலை பண்ணியிருக்கலாம்ல, இல்லைன்னா அவளை யாராவது தாக்கியிருக்கலாம். ஆனால் அது எந்த இடம்ன்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணு திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே ரொம்ப பதட்டமாயிட்டான்னு சொன்னாங்கல்ல. ஆமாம் சார், அவள் உடனே டிவியை ஆஃப் பண்ண சொல்லியிருக்கா. அந்த நேரத்தில் டிவியில் ஹார்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஓடிட்டு இருந்திருக்கு. எஸ் சார். அவள் ஹார்ஸை பார்த்ததும் எதுக்கு பதட்டமாயிட்டா? இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஹார்ஸ் இருக்கா? சார், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே குதிரைகள் இருக்கான். வாங்க, அங்கே போய் கேட்கலாம். அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஏதாவது நடந்திருக்கலாம். சார், இந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் குதிரைகள் இருக்குன்னு சொன்னாங்க சார். இதுலையா? எஸ் சார். இன்னும் கேட்டில் யாருமே சார். ஃபார்ம் ஹவுஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு, பட் கேட்டில் செக்யூரிட்டி இல்லை, அண்ட் இங்கே கேர்டேக்கரும் யாருமே இல்லையே சார். ஆமாம். என்னது? ரத்தம் இந்த பக்கத்தில் இருந்தா வந்திருக்கு. சார், இந்த ரத்தக்கரை வீட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே வந்திருக்கு. அப்போ உள்ளே ஏதோ நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் கண்ணாடி உடைஞ்சிருக்கு சார். அந்த பொண்ணோட உடம்புலையும் கண்ணாடி துண்டு இருந்துச்சுல்ல, அவள் இங்கேருந்து தான் ஓடி போனான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட நிலைமையை பார்த்தா இங்கே ஏதோ கொலை இல்லைன்னா சண்டை நடந்திருக்கும். சார், என்ன வினித்? ஓ நோ, அடக்கடவுளே, ரெண்டு பாடி இருக்கு. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் கொலை பண்ணிருக்காங்க. நெத்தியிலையும் நெஞ்சிலையும் ஷூட் பண்ணிருக்காங்க. பட் சார், இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்க? இவங்க டிரெஸ் பார்த்தா பாடிகார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. எஸ் சார், இவங்க பாடிகார்ட்ஸே தான். இதோ ஹை கார்ட் சார். ஆனா சார், இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சஞ்சய் சாரோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க? ஒருவேளை அவரோட செக்யூரிட்டிக்காக இவங்களை வேலைக்கு வச்சிருக்கலாம். சார், அங்கே பாருங்க, ஜன்னலோட கண்ணாடி உடைஞ்சிருக்கு.
இந்த கண்ணாடியை உடைக்கல, வெட்டியிருக்காங்க. வேக்யூம் கட்டரால இந்த கிளாஸை கட் பண்ணி அவனோட கையை உள்ள விட்டு இந்த லாக்கை திறந்திருக்கான். கொலகாரம் இந்த வழியாக தான் வந்திருக்கான். இதை பார்க்கும்போது சார், அந்த பாடிகார்ட்ஸ் கொலகாரனை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவங்களை கொலை பண்ணியிருக்கலாம். ஆமாம், வாய்ப்பு இருக்கு. ஒன்று பண்ணுங்க, வீட்டில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்கலாம். இங்க பாருங்க சார், இன்னும் மூணு டெட் பாடி இருக்கு. சார், கீழே பாடிகார்ட்ஸ் கொலை பண்ண மாதிரியே மேலே இவங்களையும் கொலை பண்ணியிருக்காங்க சார். அதே மாதிரியே நெத்திலையும் செஸ்ட்லையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட ஓனர்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எஸ் சார், இவங்க கிட்ட ஐ கார்டு இருக்கு. இவர் பேர் தான் சஞ்சய். இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்புறம் சஞ்சய் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய ஓனர். அப்போ இவர் சார், இவர்கிட்ட எதுவும் கிடைக்கல. அப்படின்னா கொலகாரம் அந்த ரெண்டு பாடிகார்ட்ஸை ஃபஸ்ட்டு கொலை பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் சஞ்சய் அவரோட மனைவியை, அதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணியிருக்கான், அன்னோன் பர்சனையும் சாகடிச்சிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு இங்கேருந்து தப்பிச்சிட்டான் சார். அந்த பொண்ணு இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான்னா அவள் கொலகாரனை கண்டிப்பாக பார்த்துருப்பா. ஆமாம், கண்டிப்பாக பார்த்துருப்பா. இது என்ன? இது புல்லட். ஓ, இந்த புல்லட்டில் இருக்கிற ரத்தத்தை செக் பண்ணால் இதை வச்சு யாரை ஷூட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் சார், இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கணும்? கொள்ளடிக்கிறதுக்காக தான் இருக்கும். அப்படின்னா புரியல சார். இங்க பாரு, அலமாரிக்குள்ள இருக்கிற இந்த லாக்கர் திறந்திருக்கு, அதோட லாக்கர்ல எதுவும் இல்ல. ஆனா சார், திருடணும்னு நினைச்சிருந்தா இதுக்கே இவங்க எல்லாரையும் கொல்லணும். இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு திருடிருக்கலாம்ல சார். ஆமா, இதுவும் கரெக்ட் தான். திருடுறது மட்டுமே பிளானா இருந்திருந்தா யாருமே வீட்டில் இல்லாத நேரத்திலேயே திருடி இருக்கலாமே. சஞ்சயும் அவரோட மனைவியும் நிச்சயமாக இங்கே ஹாலிடேக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஊரில் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. கண்டிப்பாக வேற ஏதோ விஷயம் இருக்கு. 45 காலிபர் கன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. 45 காலிபர் கன்ல சஞ்சய் அவன் பொண்டாட்டி டெட் பாடி பக்கத்தில் இன்னொரு பாடி இருந்துச்சுல்ல, அது யாரோட பாடின்னு கண்டுபிடிச்சிங்களா சார்? அவன் சஞ்சயுடைய தம்பி தான், அஜய். சஞ்சயுடைய தம்பி அஜயா? சார், டெட் பாடிஸ்க்கு நடுவுல நமக்கு ரத்தக்கரை கிடைச்சது இல்ல, அதுல அந்த பொண்ணோட ரத்தக்கரையும் இருந்துச்சு சார். இந்த எல்லா கொலைகளையும் அவங்க நல்ல பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இந்த கொலைகளை பண்ணவனுக்கு சஞ்சய், அவனுடைய மனைவி, அப்புறம் அவனுடைய தம்பி, இந்த மூணு பேரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்கிற விஷயம் அவனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், இது மட்டும் இல்லாம அலமாரிக்குள்ள ஒரு லாக்கர் இருக்குன்னு அந்த கொலைகாரனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சரி, அந்த லாக்கருக்குள்ள என்ன இருந்ததுங்கறத விசாரிச்சிங்களா சார்? சஞ்சயுடைய மேனேஜர்ட்ட கேட்டோம், அவரு லாக்கர்ல 20-30 லட்சம் இருந்திருக்கும்னு சொன்னாரு. 20-30 லட்சமா சார்? ஒருவேளை இந்த கொலையெல்லாம் அந்த பணத்துக்காக கூட நடந்திருக்கலாம்ல. சரி, இதை எல்லாத்தையும் பணத்துக்காக பண்ணானே வச்சுக்கலாம். அந்த பணம் எல்லாம் இப்ப எங்க போச்சு? அப்புறம் அந்த கன், ரொம்ப முக்கியமான பொருள் அந்த கன், அந்த கன் இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே சார். அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் யாராவது கன்னையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இல்லை சச்சின், அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்னு எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்திருந்தா இவளை தன்னந்தனியாக விட்டுட்டு அங்கேருந்து அவன் போயிருப்பானா? அவள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கிற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? இல்லை 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 இல்லை, இதில் ஏதோ சரியில்லை, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வாமா உக்கார். போர்வே. யா சார்.
நீ இப்ப எப்படி இருக்க? முன்ன விட இப்ப நல்லா இருக்க. இத பாரு, இந்த போட்டோஸ கவனமா பாரு. இந்த போட்டோஸ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இதுல ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லு. இல்ல, நான் இந்த இடத்தை முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஓகே, வேற போட்டோஸ காட்டு. அத நல்லா பாரு, அதுல இருக்கிறவங்களை பாரு. உனக்கு இவங்களை யாருன்னு தெரியுமா? நல்ல நிதானமா யோசிச்சு பாரு. தெரியல. இதோ இவரை நல்லா பாருங்க. இவர் பேர் சஞ்சய். இவர் சஞ்சயுடைய தம்பி அஜய். இவங்க சஞ்சயுடைய மனைவி ஷோபா. இவங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல. சரி, ஓகே, வேற போட்டோஸ் பாரு. இந்த இடத்துல தான், இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் அவங்க உன்னை நீ எதிர்பாராத நேரத்துல தாக்கிட்டு ஓடி இருக்காங்க. நல்லா பாரு, நல்ல கவனமா பார்த்து சொல்லு. இத பாக்கும்போது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல இல்ல, எனக்கு இந்த போட்டோவை காட்டாதீங்க. போட்டோவை காட்டாதீங்க, எனக்கு இத பார்க்கவே பிடிக்கல. இந்த இந்த போட்டோவை பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ், இப்ப உங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். ஓகே, கூட்டிட்டு போங்க. வாமா போலாம். கிரைம் சீனோட போட்டோஸ் இவ பார்த்ததும் கண்டிப்பா ஏதோ இவளுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. அதனாலதான் இவ பதட்டம் ஆயிட்டா. நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு அவளுக்கு ஞாபகத்துல வந்திருக்கு. சஞ்சயோட ஃபேமிலி கிட்ட இவளை பத்தி நாம விசாரிச்சாகணும். இவ யாரு, இவ எங்கேந்து வந்திருக்கா, இவளை பத்தி என்னென்ன தெரியுங்கிறத நாம விசாரிச்சாகணும். எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடுச்சு. சஞ்சயும் அஜயும் எங்க கண்ணுங்களா இருந்தாங்க. அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. ஆபீசர், அந்த கொலைகாரங்களை விடாதீங்க, தூக்கல போடுங்க. நீங்க அழாதீங்கம்மா, கொலைகாரன் நிச்சயமா தப்பிக்க முடியாது. பூர்வி. யா சார். இந்த போட்டோல இருக்க பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க இவளை பார்த்ததில்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். சொந்தக்காரங்க கல்யாணம் இல்ல அக்கம் பக்கத்துல எங்கேயாவது பார்த்திருக்கலாம்ல? இல்ல, நாங்க இவளை பார்த்ததில்ல. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. சஞ்சய் கொலை பண்ண அதே ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இந்த பொண்ணு இருந்திருக்கா. அந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்டா. ஆனா இந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? எங்களுக்கும் அது தெரியாது. ஏன்னா இவ எல்லா விஷயங்களையும் மறந்துட்டா. இப்ப இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அப்ப நிச்சயமா அவதான் கொண்டு இருப்பா. ஞாபகம் இல்ல நாடகம் ஆடி தப்பிக்க பாக்குறா சார். அப்படியே இருக்கலாம். அது சரி, உங்களோட சின்ன பையன் அஜய் இருக்கான்ல, அவனுக்கு இந்த பொண்ண தெரிஞ்சிருக்குமா? அவனுக்கு தெரியுமா தெரியாதான்றத எங்களால எப்படி சார் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம அஜய் ரொம்ப வருஷமா எங்க கூட இல்ல. அவன் அவனை பத்தி எந்த உண்மையும் எங்க கிட்ட சொல்ல மாட்டான். அதாவது இந்த அஜய்க்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? என்ன பெரிய பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் விஷயத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அஜய் தனியாவே ஒரு வீடு வாங்கிட்டான். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உங்க குடும்பத்தோட எதிரி அப்படி இல்லனா அஜய் சஞ்சய்க்கு யார் கூடயாவது சண்டை இருந்ததா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா சாந்தனு நிறைய தடவை ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். வட்டியோட பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கான். சாகடிச்சிருவேன்னு சொல்லி கூட மிரட்டி இருக்கான். இந்த சாந்தனு யாரு? நிகில், இந்த வீடை ஒரு இடம் விடாம செக் பண்ணலாம். எஸ் சார்.
சார். என்னாச்சு? இங்க பாருங்க சார், பொண்ணோட ட்ரெஸ். ஆனா அஜய் இந்த வீட்டுல தனியா தானே இருந்தா? பொண்ணோட ட்ரெஸ் எப்படி அவன் பீரோக்குள்ள வந்துச்சு? இங்க பாத்தியா, ஆல்பம் கிடைச்சிருக்கு. என்ன இது? இந்த பொண்ணு அஜய் கூட இருக்கா? சார், இந்த போட்டோஸை பார்த்தா இவங்க லவ்வர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம், மீரா. மீரா? சார், அஜயோட போனை செக் பண்ணும்போது அவனோட போன்ல மீராங்கிற பேர்ல நிறைய மிஸ்ட் கால் இருந்தது. கால் லிஸ்ட்ல பார்த்தேன். மீரா, ஒன்னு பண்ண, நிக்கில் இந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லு. நீங்களா யாருங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? சாந்தனு வீட்ல இருக்காரா? ஆ, இருக்காரு. ஆனா அப்பாயின்ட்மெண்ட் இல்லாம அவர் பார்க்க முடியாதுங்க. நீங்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிருக்கீங்களா இல்லையா? சிஐடிக்கு யாரோட அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. சிஐடி? என்னாச்சு ராமு? யார் இவங்க? சார் சார், சிஐடி வந்திருக்காங்க சார். என்னாச்சு சார்? மிஸ்டர் சஞ்சய், அவரோட மனைவி, அப்புறம் அவரோட தம்பி, இவங்க மூணு பேரோட கொலையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சஞ்சய் உங்ககிட்ட நிறைய பணம் வாங்கினதாவும், அப்புறம் அந்த பணத்தை அவரால் உங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடியலங்கிறது உண்மையா? ஆமா, இது உண்மைதான். அவரை நீங்க கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க, கரெக்டா? சும்மா பயமுறுத்ததான் அப்படி சொன்னேன். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆபீசர். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். ஆனா அவங்க யாருமே சஞ்சய கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டவே இல்லையே. உங்களை தவிர நான் சஞ்சயை சாகடிக்கல. அது மட்டும் இல்லை, இதுக்கு சான்ஸே கிடையாது. நேத்து ராத்திரி முழுக்க நான் டேபிள் டென் ஹோட்டல்ல இருந்தேன். ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. வேணும்னா அங்க போய் யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. ஓகே மிஸ்டர் சாந்தனு, இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. சார் சார், மொபைல் கம்பெனில இருந்து மீராவோட அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன? ஆனா சார், மீரா அந்த அட்ரஸ்ல இல்ல, வேற யாரோ அங்க இருக்காங்க. அவங்களுக்கு மீராவை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மீரா எதுக்காக ஃபேக் அட்ரஸ் கொடுத்திருப்பா? ஒன்னு பண்ணுங்க, மீரா அஜய் பேசின கால் நம்பர்ஸ் செக் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசின காமன் நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. சார், மீரா சில ஸ்கெச்சஸ் வரைஞ்சிருக்கா. ஸ்கெச்சஸ் வரையறது மீராக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கெட்சை பார்க்கும் போதே தெரியுது மீரா சின்ன வயசுல இருந்தே தனிமையில தான் இருந்திருக்கா. இந்த ஸ்கெட்சை பாருங்க சார். இதுல நிறைய பேரு ஒரு பொண்ணோட ஆட்டோகிராஃபை வாங்குறாங்க. ஒருவேளை மீராவுக்கு நடிகை ஆகணுங்கிற கனவு இருந்திருக்குமோ? இருக்கலாம் ஃப்ரெடி. அதனால தான் இந்த பொண்ணு வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கா. இது என்னது? இந்த ஸ்கெட்சில ஒரு தெருவை வரைஞ்சிருக்கா. இங்க பாரு, இதுல எம்னு ஒரு சிம்பிள் இருக்கு. சார், ஒருவேளை இது ரெஸ்டாரண்டாவும் இல்ல நைட் கிளப்பாவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கலாம். சார் சார், ரெண்டு பேரோட கால் ரெக்கார்ட்ஸ்லயும் சித்தார்த்ங்கிற நேம் காமனா இருக்கு. ரெண்டு பேரும் சித்தார்த் கிட்ட நிறைய தடவை பேசிருக்காங்க. சித்தார்த்? இந்த சித்தார்த் யாரா இருப்பா? இவன கண்டிப்பா பாத்தே ஆகணும். ஏய் நில்லு. ஏய் சித்தார்த், ஏய் நில்றா. ஏய், அவனை பிடிங்க, அவன் தப்பிக்க கூடாது. டேய் நில்டா, நில்டான்றல்ல. டேய் மரியாதை நில்லு. சிஐடி கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த கொலகாரனும் தப்பிச்சதே இல்லை. சார், நான் எந்த கொலையும் பண்ணல சார். போய் அஜயோட அண்ணன் சஞ்சய், அவரோட மனைவி, அவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொலை பண்ணிருக்க. சார், நான் எதுக்காக அவங்கள கொலை பண்ண போறேன்? அப்புறம் எதுக்காக எங்களை பார்த்ததும் ஓடன? சார், அது என்னன்னா, நான் தேவையில்லாம போய் சொல்லாத, புரியுதா? எதுக்காக ஓடன சொல்லு. சார், அது நான் சருக்கு வியாபாரம் பண்றேன், அதனாலதான் நீங்க என்ன பிடிக்க வரீங்கன்னு நினைச்சேன். ஓ, அப்படின்னா நீ இல்லீகலா தான் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லு. ஆமா, ஆனா நான் எந்த கொலையும் பண்ணல சார். அப்படின்னா அஜய்க்கும் உனக்கும் எதுக்காக சண்டை வந்தது? சார், அது வந்து எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? என் கேர்ள் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் எங்க ரெண்டு பேரையும் அந்த பொண்ணு ஏமாத்துறான்னு தெரிய வந்தது.
அந்த பொண்ணு மீராவா? இல்ல சார், மீராவை அஜய் ரொம்பவே காதலிச்சான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். அப்படின்னா அஜய் அன்னைக்கு அவனோட அண்ணா அன்னிக்கிட்ட மீராவை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருந்தானா? ஆமா. இந்த மீராவை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? அவ குடும்பத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க சார்? அவ குடும்பத்தை பத்தி எனக்கு அதிகமா எதுவும் தெரியாது சார். ஏன்னா நான் அவ குடும்பத்தை பத்தி எப்ப கேட்டாலும் அவ பதில் சொல்லவே மாட்டான் சார். அதனால அவ பர்சனல் லைஃபை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் நானும் அவகிட்ட எதுவும் கேட்டுக்கல சார். இந்த மீராவோட வீடு எங்க இருக்கு? வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவை அவளை நானு வீட்டில் ட்ராப் பண்ண போனேன். ஆனா அவ மெயின் ரோட்லயே இறங்கிட்டா. என் வீட்டில் இருக்கவங்க வேற யாருன்னா பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடும்னு சொன்னா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னன்னா மீராவோட அண்ணன் அவ மேல ரொம்ப பொசசிவா இருக்கிறதா என்கிட்ட சொன்னா. நீ எந்த மெயின் ரோட்ல அவளை இறக்கி விட்ட? பங்கிரா நகர்ல இருக்க மெயின் ரோடு சார். பங்கிரா நகரா சார்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் யாரு? என் பேர் என்ன? மீரா. மீரா? ஆ, உன்னோட பேரு மீரா தான். என்னோட பேரு மீராவா? ஆமா, உங்க பேரு மீரா தான். இந்த பேரை நீங்க கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆமா. இங்க பாரு மீரா, நீ எந்த இடத்தை சேர்ந்தவங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எங்க இருந்த? நீ பங்கிரா நகர்ல தான் இருந்த. இந்த போட்டோவை நல்லா பாரு. ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லு. அப்போ எந்த வீட்டில் நீ இருந்தன்னு சொல்லு. ம், இந்த வீட்டை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? எனக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது இத முன்னாடியே பார்த்த மாதிரி தோணுது. ஓ, அப்படினா மீரா, நாங்க உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அத பார்த்தா உனக்கு இன்னும் ஞாபகம் வரலல? ம், குட் சார். சார், இந்த ஸ்கெட்ச்ல இருக்க எம்ங்கற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு சார். எம்ல ஸ்டார்ட் ஆகுற நைட் கிளப் மோஜோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நைட் கிளப்க்கு வெளியே இதே மாதிரி எம்னு எழுதி இருக்கு சார். அப்படினா மீராவுக்கும் இந்த நைட் கிளப்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த மோஜோ கிளப்புக்கு கண்டிப்பா போய் ஆகணும். மீராவுக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயம் இந்த நைட் கிளப்புக்கு போனா தெரிஞ்சிடும். சொல்லுங்க, யார் வேணும்? மீரா வீடு தானே? ஆமா, மீரா என்னோட தங்கச்சி. என்னாச்சு சார்? என்னாச்சா? உங்க தங்கச்சி மீராவை காணோம், ஆனா நீங்க என்னாச்சுன்னு கேக்குறீங்க? மீராவை காணுமா? நீங்க என்ன பேசுறீங்க? இவர் சொல்றது உண்மைதான். உங்க தங்கச்சி மீரா எங்க கிட்ட தான் இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கால? நீங்க என்ன உளறீங்க? உளறுமா? சரியா, அண்ணா, நான் உங்களை எப்பவும் திரும்ப பார்க்க முடியாதோன்னு பயந்துட்டேன். இந்த பொண்ணு யாரு? இவ உங்க தங்கச்சி மீரா. இவ என் தங்கச்சியே இல்ல. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. என்னாச்சுன்னா? இவதான் என் தங்கச்சி மீரா. இவ உங்க தங்கச்சி மீராவா? ஆமா. அப்போ இவ யாரு? எனக்கு என்ன தெரியும் சார்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா மீரா, உன் ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வா. சரி, இது என்னோட டிரைவிங் லைசன்ஸ், இது என்னோட பாஸ்போர்ட். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். தம்பி, ஒரு நிமிஷம். இந்த பாரோட மேனேஜர் எங்க இருக்காரு? அங்க இருக்காரு சார். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. யா, சொல்லுங்க. நாங்க சிஏடியிலிருந்து வரோம். ஒரு கேஸை பத்தி விசாரிக்கணும். சிஏடியிலிருந்தா? என்னாச்சு சார்? இவங்க மீரா. இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்.
ஆனா இவங்க மீரா கிடையாது. இந்த பொண்ணு மீரா இல்லையா? அப்படினா யாரு? இவ பேர் மோனிகா. இங்க இவ டான்சரா இருந்தா. இந்த பொண்ணு மோனிகா தான் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமா சார். இங்க பாருங்க சார். இவதானவ? சார் பொண்ணு இதேதா சார். ஆனா எதுக்காக பேரை மாத்தி சொல்லிருக்கா? சரி இந்த பொண்ணை பார்க்க அடிக்கடி யாராவது இந்த பாருக்கு வருவாங்களா? ஆமா சார். கண்பத்னு ஒருத்தன் அடிக்கடி அவளை பார்க்க இங்க வருவான் சார். இந்த கண்பத் யாரு? சார் இவன் கேஸ்டிங் மேனேஜர். மோனிகா இங்க ஒரு பெரிய நடிகை ஆகணும்ன்ற கனவோட தான் இங்க வந்தா. அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக இவன் ஹெல்ப் பண்றான். இந்த கண்பத் இப்ப எங்க இருக்கான்? சார் இவ்வளவு நேரமா இங்க தான் இருந்தான். சார் அவன் இங்க தான் சார் இருந்தான். இப்போ வெளிய எங்கனா போயிருப்பான் நினைக்கிறேன். ஆ ஓகே 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 நான் பாத்துக்கறேன். ஏ கணபத். சரி இவன் தான் சார் கணபத். இவனா? ஏய் ஏய் நில்லு. அவன பிடிக்கறதுல இறாதீங்க. ஏய் நில்லு நில்லு. உனக்கு மோனிகாவ பத்தி என்ன தெரியும் சார்? மோனிகாக்கு வேலையும் பணமும் தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அதனாலதான் பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கெல்லாம் நான் அவளை டான்சர் அனுப்புவேன் சார். இந்த மோனிகா எப்படி மீராவா மாறினா? மீராவா? அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். நல்லா யோசிச்சு சொல்லு. உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாத, புரியுதா சார்? நான் சொல்றது உண்மை சார். அந்த விக்கியால தான் அவ மோனிகால இருந்து மீராவா மாறினா சார். ஒரு பார்ட்டியில மோனிகாவை பாத்திருக்கான். ஆனா அவன் எந்த வேலைக்காக அவளை மீராவா மாற சொன்னான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். சார் இந்த வெக்கி என்ன பண்றான் சார்? அவன் இந்த புது வண்டி பழைய வண்டி எல்லாம் வாங்கி விக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான் சார். வெக்கி? அப்படின்னா இவன் விக்ரமா? ஆமா ஆமா அவன் அவனே தான் சார். சார் இந்த விக்ரம் எதுக்காக நம்ம கிட்ட போய் சொன்னா? இந்த கேள்விக்கு விக்ரமே பதில் சொல்லுவான். என்னாச்சு? எதுக்கு இங்க ஒரே கூட்டமா இருக்கு? விக்ரம் எங்க சார்? அவர் கேபின்ல இருக்காரு. அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? எப்படி? யாரோ அவரை ஷூட் பண்ணிருக்காங்க சார். ஷூட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? சார் ரெண்டு பேரையும் நெத்தியிலையும் அப்புறம் நெஞ்சிலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் குடும்பத்தில் இருந்தவங்களை சாகடிச்ச மாதிரி தான் இவங்களையும் சாகடிச்சிருக்காங்க சார். கொலகாரன் இந்த ஜன்னல் வழியாக தான் வந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு இது வழியாகவே தப்பிச்சு போயிருக்கான். இப்படி தான் வந்திருக்கணும். அது சரி, இந்த அண்ணன் தங்கச்சியை யார் சாகடிச்சிருப்பாங்க? சார் இவ விக்ரம் சாரோட தங்கச்சி இல்ல. அப்புறம் யார் இவ? விக்ரம் சாரோட செக்ரட்டரி பூஜா. என்ன சார் அப்படின்னா? விக்ரம் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். இந்த ஆபீஸ நல்ல தரவா செக் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீங்க கொலகாரனை பாத்தீங்களா? இல்ல சார், எங்களுக்கு ஷூட் பண்ண சத்தம் கூட கேட்கல. ஷூட் பண்ண சத்தம் கூட கேட்கலையா? சார் சார் பேப்பர் கிடைச்சிருக்கு. இம்போர்ட்டட் கார்ஸோட பேப்பர்ஸ். வெளிநாட்டு கார்ஸ் பழைய கார்ஸ் சொல்லி இங்க வைக்கிறீங்களா? விக்ரமுக்கு எப்படி சஞ்சய் அஜய் தெரியும் சார்? சஞ்சய் சாரும் அஜய் சாரும் விக்ரம் சாரோட கிளைண்ட்ஸ். அவங்களும் கார்ஸ் வாங்கினாங்க சார். சொல்லு நிக்கில். சார் இங்க பாருங்க சார், ஃபேம் கார்ட் டீலர்ஸ். இந்த கம்பெனி விக்ரம் சாந்தனு ரெண்டு பேர் பேர்லயும் இருக்கு. ஓ சரி 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 சரி. அப்பனா இது எல்லாமே பண்ணது அந்த சாந்தனுவா? சார் நீங்க போட்ட பிளான் படி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நீங்க சொன்ன வேலை என்னமோ முடிஞ்சது, ஆனா ஆபத்து அதிகமாயிருச்சு.
ஏன்னா இந்த கேஸ்ல இப்ப சிஐடி இன்வால்வ் ஆயிட்டாங்க. யாரு? சிஐடி? வினித், கண்ண குடு, ஏய் நீயும் வெளியே வா. கண்ண கிழப்போடு கைய மேல தூக்கு. நீங்க வா. நீதானா? சொல்லு. நான் தான் அஜய் சஞ்சய். அப்புறம் அவனோட மனைவியை கொலை பண்ண சொன்னேன். ஆனா எதுக்கு? நான் சஞ்சய்யை ரொம்ப ரொம்ப வெறுத்தேன். அவனை வெறுத்தங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டியா? அவன் ஏமாத்துக்காரன். எனக்கே தெரியாம என் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி என்கிட்டயே கேம் ஆடினான். என்ன ஒரேடியா மார்க்கெட்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சான். அதனாலதான் நீ சொன்ன மாதிரி அஜய காதலிக்கிற மாதிரி மோனிகா நடிச்சா இல்ல? அவன் அண்ணா அண்ணிய பாக்குறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான் இல்லையா? ஆ, பிளான் பண்ணபடி அன்னைக்கு நைட்டே மோனிகா அவங்க குடும்பத்தை சாகடிக்கலாம்னு இருந்தா, ஆனா கடைசி நேரத்துல அவ எண்ணத்தை மாத்திக்கிட்டா. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். காதலிக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு கடைசியில அவ உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அஜயோட காதல்ல அவ எப்ப பைத்தியமானான்னு எனக்கே தெரியல. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவ கட் பண்ணிக்கிட்டே இருந்தா. எனக்கு சந்தேகம் வந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து திரும்ப வர்றதா இருந்தாங்க. சஞ்சயை சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு என் கைவிட்டு போயிடுமோனு நினைச்சேன். சோ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் மண்ணு கிட்ட நீ பேசியிருக்க ரைட்? சஞ்சய், சஞ்சயோட மனைவி, அதுக்கப்புறம் அஜய், இவங்க மூணு பேரிய நீ கொலை பண்ண சொல்லிருக்க. மனுஷன் தன்னோட பாவத்தை மறைக்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நிச்சயமா ஒரு நாள் அது வெளியே வந்தே தீரும். ஏழு அப்பாவிங்களை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.